ஆன் வாய்ஸ் வீடியோஸை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அண்ட் மறந்துடாம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. இந்த நம்மோட இணைப்பில் இருப்பவர் தி டாப் பொலிட்டிக்கல் அனலிஸ்ட் ஃப்ரம் டெக்சாஸ் மிஸ்டர் அருண் அவர்கள். வணக்கம் அருண், எப்படி இருக்கீங்க? வணக்கம் டாக்டர் கணேஷ், அருமையா இருக்கீங்க, நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் அருண். தமிழக வெற்றி கழகம் நம்மளோட விஜய் இளைய தளபதி இன்னைக்கு வந்து மாநாடு நடத்தி இருக்கிறாரு. பிரம்மாண்டமா இருந்தது, மாற்றுக்கருத்தே கிடையாது. எனக்கு நிறைய விமர்சனங்கள் இருக்கு. முதல் கட்டமா நீங்க எப்படி பாக்குறீங்க அந்த மாநாடு? இல்ல, விஜய் அவர்கள் வந்து அவருக்கு ஒரு எதிர்பார்ப்பு கிரியேட் பண்ணிட்டு இருந்தாரு. ஏன்னா நீங்க விஜயை பொறுத்த வரைக்கும் அவர் என்ன செய்ய போறாரு, என்ன பண்ண போறாருங்கிறத வந்து அவர் ஒரு சின்ன ஒரு ட்வீட் போட்டாலுமே அதுக்கு எதிர்பார்ப்பு வந்து ரொம்ப ஜாஸ்தியா ஊடகங்கள் கொடுப்பாங்க. அதே மாதிரி அவருக்கு நியூஸ் வேல்யூ ரொம்ப ஜாஸ்தி. ஸோ அதனாலயே இந்த மாநாடு மேல ரொம்ப பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது. முதல்ல அவர் சொன்ன தேதிக்கு இந்த மாநாடை நடத்தி இருந்தாருன்னா இந்த அளவுக்கு பிரம்மாண்டமா நடத்த முடியுமான்னு தெரியல. அவரு என்ன யோசிச்சிட்டாரு அப்படின்னா, எதிர்பார்ப்பு ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு, அந்த படம் அப்படிதான், ஒவ்வொரு படம் ஃபெயிலியர் ஆகிறதுலாம் அப்படிதான் ஆகும். ரொம்ப பெரிய எதிர்பார்ப்பு வச்சிருந்தாங்கன்னு வச்சுங்களா, அப்புறம் வந்து அந்த எதிர்பார்ப்பை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ண முடிய முடியலன்னா சப்புனு போயிடும். அதனால அவர் அதை உணர்ந்துகிட்டாரு. அதை உணர்ந்தா இவ்வளவு பெரிய எதிர்பார்ப்பு கிரியேட் ஆகுது, அதனால வந்து அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம பிரம்மாண்டத்தை காட்டணும்னு சொல்லி கொஞ்சம் டிலே பண்ணாலும் வந்து பிரம்மாண்டத்தை காட்டியிருக்காரு. மாநாடு வெற்றி தான், அதுல மாநாடு வெற்றி. மாநாடோட அரேஞ்ச்மெண்ட்ஸ், அவரோட கோஆர்டினேட்டர்ஸ் மெயின்லி, அவரோட பொதுச் செயலாளர் ஆனந்த் அவர்கள், அதே மாதிரி அவருக்கு வந்த கூட்டம் எல்லாமே வந்து அவரு வந்து அந்த உணர்வு ரீதியான கூட்டம் தான், அதுல எந்த மாற்றுக்கருத்தும் இல்லை. ஏன்னா வந்த கூட்டத்தோட சவுண்டு, கூட்டத்துல வந்த ரெஸ்பான்ஸ் எல்லாமே பார்க்க முடிஞ்சது. உணர்வு ரீதியான கூட்டம், ஒரு வெறித்தனமான ஃபேன்ஸ் இன்னும் இருக்காங்க. அதுலயும் மகளிர் வர யங் விமன் நிறைய பேர் இருந்தாங்க, அதையும் பார்க்க முடிஞ்சது. பொதுவா நீங்க மத்த அரசியல் கூட்டங்களை நீங்க பாத்தீங்கன்னா ஓரளவு வீட்டுல இருக்கக்கூடிய ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் அந்த மாதிரி எல்லாம் வருவாங்க. இங்க வந்து காலேஜ் பொண்ணுங்க நிறைய பேர், அந்த ஏஜ் குரூப்ல நிறைய பேர் வந்து அவங்களும் அந்த அளவுக்கு ஒரு பசங்க அளவுக்கு அந்த ஒரு எந்தூசியாசம், ஒரு எனர்ஜி இருந்ததை பார்க்க முடிஞ்சது. ஸோ அதனால அவர் சொல்ற அந்த வார்த்தை நண்பா நண்பின்னு சொல்றதுக்கெல்லாம் பயங்கர ரெஸ்பான்ஸ் இருந்தது. ஸோ அது அந்த அந்த இடத்துல நம்ம விஜய்க்கு உண்டான விஜய்க்கு என்ன ஒரு கூட்டம் சேருங்கிறதுல வந்து அவருக்கு தெளிவா காட்டியிருக்காரு. அதுல அவருக்கு வாழ்த்துக்கள். அதே மாதிரி அவரு முக்கியமா ஒரு புள்ளியும் சொல்றாரு, அவரோட கேரியரின் உச்சத்துல நான் விட்டுட்டு உங்களுக்காக வந்திருக்கேன்றதையும் தெளிவுபடுத்துறாரு உங்களுக்கு. ஸோ அதையும் நம்ம வந்து அந்த இடத்துல அவர் சுட்டி காட்டுறாரு. சோ அதுக்கு பாராட்டுகள், நம்ம அவளுக்கு வாழ்த்து தெரிஞ்சுக்கணும் ஆகணும் இல்லையா. 200 கோடி ரூபாய் வந்து இன்னைக்கு சம்பளம் வாங்குறதா சொல்றாங்க. சரி, 200 கோடி ரூபாயோ 150 கோடி ரூபாயோ வந்து எவ்வளவு பெரிய சம்பளம் அது? எவ்வளவு அவர் புரிஞ்சுக்காரு, அதை வந்து சொல்லணும்னு நினைக்கிறேன். நான் எதுனா இதெல்லாம் விட்டுட்டு உங்களுக்காக வந்திருக்கேன் பாருங்கன்றதையும் மக்களுக்கு தெளிவுபடுத்தணும்னு நினைக்கிறாரு, அதை பண்ணிருக்காரு. நீங்க இத வந்து நம்ம மொத்தமா அவர் பேசுனது வேர்ட் பை வேர்ட் டீகோட் பண்ணாம அவர் வந்து சொன்ன விஷயத்துல ஸ்ட்ராங்கான பாயிண்ட், அதாவது 26 தேர்தலுக்கு தான் அவர் வர்றாரு, உங்களுக்கு புரியுதா? 26 தேர்தல்ல அவர் வந்து ஒரு ஒரு தடத்தை பதிக்கணும்னு வர்றாரு. அந்த 26 தேர்தல்ல என்ன அஜெண்டாங்கிறத அவர் தெளிவுபடுத்திட்டாரு. அவர் என்ன தெளிவுபடுத்துறாரு அப்படின்னா, இந்த ஊழல் அரசியல் ஆட்சி, நமக்கு இந்த வேஷம் போட்டு முகமூடி கபடதாரிகள், கரப்ஷன் கபடதாரிகள் அப்படின்னு சுயநல குடும்ப அரசியல் பண்ணக்கூடிய திராவிட மாடல், அதாவது ஸ்டாலின் அவர்கள், ஸ்டாலினோட மகன் உதயநிதி அவர்கள். நீங்க பேரை சொல்லலைனாலும் குடும்ப ஆட்சின்னு சொல்லும் போது யார சொல்றாங்க? பேரை ஏன் சொல்லக்கூடாது? ஏன்னா சொல்றாரு இல்லையா, குடும்ப ஆட்சின்னு சொல்றாரு, அப்ப பயப்படுறாரு அப்படின்ற மாதிரி தானே நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. அதாவது வந்து அவர் சொல்றது வந்து கொள்கை ரீதியா முதல்ல நம்ம எதிர்க்க போறது அப்படின்னு வந்து சொல்றாரு பாஜகவை சொல்றாரு. அரசியல் ரீதியா நீங்க சொன்ன அந்த கபடதாரிகள், அதாவது ஊழலுக்கு ஊழலையே வந்து மையமா வச்சுக்கிட்டு நடத்துற அந்த குடும்ப அரசியல் அப்படின்னு சொல்றாரு. இந்த இடத்துல வந்து மோடியை பத்தி பேசல, இந்த இடத்துல வந்து ஸ்டாலின் பத்தியோ, நம்மளோட முதலமைச்சர் ஸ்டாலினை பத்தியோ, உதயநிதி ஸ்டாலினை பத்தியோ பேசல. அப்ப பயப்படுறாரு, இன்னும் வந்து அந்த முதிர்ச்சி வரல, தனக்கு உண்டான எதிரியை வந்து பத்தி பேசுறதுக்கு இன்னும் தயங்குறாரு அப்படின்ற மாதிரி நான் பாக்குறது. இது நீங்க பயப்படுறீங்க, நீங்க சொல்றீங்க, நான் எப்படி பாக்குறேன், ஆழம் பாக்குறேன்னு எடுத்துக்கிறேன். எப்படி ஆழம் பாக்குறாரு அப்படின்னா, இந்த இடத்துல அவர் ஒரு ஒரு வாரம் ஸ்டார்ட் பண்ணிட்டாரு, டிவிகே வெர்சஸ் டிஎம்கேன்ற ஒரு வாரம் ஸ்டார்ட் பண்ணிட்டாரு, அதுல எந்த ஒரு சந்தேகமே இல்ல. அதாவது வந்து அந்த பேரை நீங்க இப்போ நீங்க ஒரு பேரை சொல்லி ஸ்டாலின் உதயநிதி நீங்க வந்து பேரை சொல்லி சொன்னீங்கன்னா அவங்க வந்து மல்லு கட்டிட்டு வருவாங்க. டிஎம்கே ஐடிவிங்க இவரை வந்து பர்சனல் அட்டாக் பண்ண கூட பாப்பாங்க. ஆனா வந்து நீங்க கொள்கை ரீதியா கரப்ஷன் சொல்லி அவங்களை வந்து அட்டாக் பண்ணீங்க, இல்ல குடும்ப ஆட்சின்னு சொல்லி அட்டாக் பண்ணீங்கன்னா அது கொள்கை ரீதியான ஒரு அட்டாக்கா போய் முடிஞ்சிடும். அதாவது அவர் ஒரு அரசியல் நிலைப்பாடு எடுக்கிறாரு, நீங்க ஊழலுக்கு எதிராகங்கிறது ஒரு கொள்கை நிலைப்பாடு தானே, நான் ஊழல் பண்ண மாட்டேன், என்னோட கட்சி வந்தா நான் வந்து ஊழல் பண்ண அனுமதிக்க மாட்டேன்னு சொல்றத வந்து ஒரு கொள்கை நிலைப்பாடு, அந்த கொள்கையை சார்ந்து நீங்க ஒருத்தர் எதிர்க்கலாம். ஆனா நீங்க ஸ்டாலின் உதயநிதினு பேச ஆரம்பிச்சிட்டீங்கன்னா அது தனிப்பட்ட எதிர்ப்பா போயிடும். அதையும் அவர் வந்து அட்ரஸ் பண்ற, நான் இங்க யாரையோ வந்து தாக்கி அரசியல் பண்ண வரல, டீசென்டான அரசியல் பண்ணணும்னு வந்திருக்கேன், அது மக்கள்கிட்ட எடுபடுமா படாதாங்கிற 26 அரசியல்ல அந்த 26 தேர்தல் முடிவுல தெரிஞ்சிடும். ஆனா அவரு என்ன சொல்றாரு, நான் ஒரு டீசென்ட் ஃபெலோ,
நான் கட்சி நடத்துறேன். அதே மாதிரி எல்லாருமே இப்ப என்ன உதயநிதி ஸ்டாலின் இல்லட்டா மிஸ்டர் ஸ்டாலின் இல்லன்னா வந்து இபிஎஸ் என்ன இன்டீசென்டா பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அவங்க வந்து எடப்பாடியை எதிர்க்கும் போது எடப்பாடிய எடுக்கும் போது எடப்பாடியா இருந்தா சொல்றாங்க. இன்னைக்கு இவர் வந்து பேசும்போது உதயநிதி தானே சொல்றாரு. இன்னைக்கு சீமான் எடுத்துக்கோங்க, சீமான் ஒன்னுல இருந்து மூணுல இருந்து அஞ்சுல இருந்து எட்டு வரைக்கும் வர்றது வந்து போராடி அப்படியே இல்ல அப்பட்டமா இல்ல பேசுறாரு. இல்ல நீங்க நீங்க சீமான் அப்படி பேசும்போது என்ன விமர்சனம் வந்தது? எல்லாரையும் உரிமையில பேசுறாரு, தாக்கி பேசுறாரு, அந்த மாதிரி ஒரு விமர்சனம் வந்தது இல்ல? அந்த மாதிரி விமர்சனம் இவர் மேல வரக்கூடாதுன்னு பாக்குறாரு. நீங்க அவரோட ஸ்பீச் மொத்தம் அந்த 45 minutes ஸ்பீச் முழுசா கேட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு விஷயம் புலன்படும். அவர் என்ன சொல்றாரு, அவருக்கு அவருக்கு தெரியுது இங்க மத்த அரசியல் கட்சிகளும் இருக்காங்க, திமுகவை வந்து எதிர்க்கிறதுக்கு மத்த அரசியல் கட்சிகளும் இருக்காங்க, ஆனா அவங்ககிட்ட இருந்து நாங்க என்ன வெளியில நாங்க வேறுபடுறோங்கிறத அவர் வந்து சொல்ல நினைச்சிருக்காரு. அந்த இடத்த தடுமாறிக்கவும் செஞ்சிருக்காரு. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, சீமான பல இடத்துல வந்து இந்த இப்ப சில பேர் இருக்காங்க கத்தி கத்தி பேசி புரட்சி பண்றாங்க, அந்த மாதிரி பண்றதுக்கு நம்ம வரல அப்படின்னு ஒரு இடத்துல மென்ஷன் பண்றாரு. இன்னொரு இடத்துல என்ன சொல்றாரு, இப்ப சில பேர் இருக்காங்க அவங்க முன்னால இருக்கவங்க எல்லாம் விசிலடிச்சாங்க குஞ்சுகள்னு சொல்றாங்க, ஆனா நம்ம முன்னால இருக்கவங்க விசிலடிச்சாங்க குஞ்சுகள் இல்ல, ஒரு தேர்ந்த அரசியல் கூட்டணி நம்ம காட்டணும். அதாவது அவர் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, மாற்று அரசியலுக்கு இங்க சக்திகள் வேற இருக்கு, ஆனா அவங்களால வந்து வெல்ல முடியல, நம்ம வந்து அவங்கள விட போர்ஸா போகணும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்ல வராரு. உங்களுக்கு புரியுதா? அது யார் யார சொல்றாரு அப்படின்னா, நிச்சயமாக அவர் வந்து சீமான் அவர்களா சொல்றாரு. உங்களுக்கு புரியுது? அதே மாதிரி தம்பியாலும் போயிடுச்சுன்ற மாதிரி நம்ம பார்க்க வேண்டியது இருக்கா? ஏன்னா வந்து சீமானுக்கு அப்படியே எகெயின்ஸ்ட் ஆப்போசிட்டா போற மாதிரி தானே இருக்கு. ஏன்னா வந்து நிச்சயமா தமிழ் தேசியமும் திராவிடமும் இரு கண்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இன்னைக்கு சீமான் வந்து திராவிடத்தை வந்து எதிர்க்காத, அதாவது வந்து அது பேசாத வார்த்தையே இல்லை, தமிழ்தாய் வார்த்தை வந்து அப்படி திட்டுறாரு, தமிழ்தாய் வார்த்தையே மாத்திடுவேன்னு வேற சொல்றாரு. ஏன்னா திராவிடம்ன்ற அது ஒரு வார்த்தை இருக்கிறதுனால. சோ இப்ப இவங்க ரெண்டு பேரும் ஒரே புள்ளியில வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்ற மாதிரி பார்க்க வேண்டியது இருக்கா? வாய்ப்பு இல்லைங்கிறது விஜய் வந்து இந்த விஜய் சொல் இந்த மாநாடு பேசி முடிக்கிறதுக்குள்ளேயே வந்து சீமான் அவர்கள் சொல்லிட்டாரு, எனக்கு எதிரான கொள்கை கொண்டவர் தான் விஜய்னு வந்து சீமான் பேடி கொடுத்துட்டாரு. ஆமா, திராவிடமும் தமிழ் தேசியமும் என்னோட இரண்டு கண்கள்னு வந்து விஜய் பேசியிருக்காரு, என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு இப்போ ஒரு பேட்டிகையில சொல்லும் போது சீமான் என்ன சொல்றாரு அப்படின்னா, திராவிடமும் தமிழ் தேசியம் ஒண்ணு கிடையாது, அவர் ஒரு குழப்ப நிலையில இருக்காரு, ஒரு வளவள குளகுல அரசியல் பண்ணணும்னு அந்த கொள்கை எடுத்து அவருக்கு வந்து ஒரு அரசியல் தெளிவு இருக்கு. அதாவது இதை தான் நான் வந்து உங்களுக்கு தெளிவுபடுத்துன்னு நினைக்கிறேன். இப்ப விஜய்க்கு ஒரு அரசியல் தெளிவு இருக்கு, ஆனா கொள்கை தெளிவு இல்ல. அரசியல் தெளிவு எந்த இடத்துல வந்திருக்கு அப்படின்னா, யார் ஆட்சியில இருக்கணும் இருக்க கூடாதுங்கிறதா அரசியல் தெளிவு. அரசியல் தெளிவுல அவர் வந்து அந்த கொள்கையை மிக்ஸ் பண்ணல. அவர் என்ன சொல்றாரு, அதனாலதான் நீங்க பாத்தீங்கன்னா அதிமுக ஒரு இடத்த கூட மென்ஷன் பண்ணல. கரப்ஷன் வந்து கரப்ஷன் நீங்க ப்ராப்ளமா எடுத்தீங்கன்னா அதிமுக திமுக ரெண்டு பக்கமே அந்த பிரச்சனை இருக்கு. அதனால ஆனா அவர் வந்து முழுக்க முழுக்க திமுக மட்டுமே தான் ஒரு கரப்ஷன் சொல்றது. காரணம் என்னன்னா, நீங்க வந்து ஆட்சியில இருக்கக்கூடிய ஒரு கட்சி எதிர்த்தாதான் உங்களுக்கு மதிப்பு வரும். இப்ப என்ன, இப்ப அவர் என்ன சொல்றாரு, யார் எதிரின்னு நம்ம சொல்ல வேண்டிய தேவையில்லை, நம்ம எடுத்த கொள்கையை எடுத்து பேசிக்கிட்டாலே எந்த எதிரியோ அந்த மாதிரி நம்ம முன்னால வந்து இருந்து நம்மள அடிக்க ஆரம்பிச்சிருவான், அப்ப உங்களுக்கு தெரிஞ்சிடும் யாரு எதிரி அப்படின்னு. இப்ப முதல்ல அடிக்க ஆரம்பிச்சது யாரு, பாஜக கூட கிடையாது, திமுக தான் கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இவர் ஆர் எஸ் பாரதி ரிப்ளை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு, நீங்க திமுக டைரக்டா தாக்கியாச்சு, இனிமேல அவங்க பேசாம இருக்க முடியாது. ஏன்னா டிபேட்ஸ் எடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க நியூஸ்ல. ஏன்னா விஜயோட கட்சி மாநாடு ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் டிபேட்ஸ் எல்லாம் எடுக்காம இருக்க முடியாது உங்களால. அப்படின்னா வந்து ஆமா, அப்ப வந்து யாரை எதிர்த்து பேசுறாரு, யார அரசியல் எதிரியா காட்டுறாருங்கிறத வந்து தெளிவா சொன்னதுனால திமுக பக்கத்துல இருந்து ரிட்டாலியேஷன் நிச்சயமா வருது. இதான் அவர் எதிர்பார்த்தாரு. அதாவது விஜயே ஒருத்தரை தாக்கி பேசிக்கிட்டு இருக்காம அந்த பக்கத்துல இருந்து திருப்பி வரணும். இப்ப சீமான நீங்க பாத்தீங்கன்னா, சீமான்ற பேரை கூட ஸ்டாலினோ உதயநிதி ஸ்டாலினோ யாருமே உச்சரிக்க மாட்டாங்க. நான் இவரு வந்து அப்படி பேசுனா என்ன ஆகும் அப்படின்னா, இவரு தான் எங்க எதிரிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணி அவங்களே சொல்ற மாதிரி ஆயிரும். ஆனா விஜய் பேரை சொல்றாங்கல்ல, விஜய் என்னோட நண்பருங்கிறாரு. ஆனா விஜய் தாக்கல, நீ உதயநிதியும் பேசியிருக்காரு, விஜய் என்னோட நீண்டகால நண்பர், சின்ன வயசுல இருந்தே வந்து அவர் என்ன சொல்ல நினைக்கிறாரு, என்ன சொல்ல வராரு அப்படின்னா, நாங்க எவ்வளவு பணம் சம்பாதிச்சோமோ அந்த படத்துல விஜய் வாழ்ந்திருக்காருன்னு என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் வந்து ப்ரொடியூஸ் பண்ண முதல் படமே விஜயோட படம் தான் அப்படிங்கிற மாதிரி, எங்களால ஆதாயம் அடைஞ்சவர் தான் விஜய் அப்படிங்கிற மாதிரி ஒரு மெசேஜ் விஜய் உதயநிதி கொடுக்குறாரு. அவர் ஏதோ இந்த அளவுக்கு இப்ப சவுண்ட் விடுறதுனால அவர் எங்களோட பெரிய ஆள்னா நீங்க நினைக்காதீங்க, நாங்க தான் அவருக்காக படம் எல்லாம் எடுத்து அவர் இந்த ஆளாக்கி விட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்ல வராரு. சோ நீங்க வந்து விஜய் பொறுத்த வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா, நீங்க பயப்படுறாரு நீங்க சொல்றீங்க, நான் 26 தேர்தல் சூழ்நிலை வரும்போது அது வரைக்கும் அந்த ஹீட்டை சமாளிக்கணும்ல,
இவரு இவரு வந்து ஒரு பெரிய நிலையில இருக்கிறாரு. ஆனா இவர் கீழே இருக்கிற பசங்க எல்லாமே வந்து இந்த இப்படி சீமான் பின்னாலே இப்படி நார்மல் இளைஞர்கள், ஸ்கூல் போறவங்க, காலேஜ் போறவங்க, நார்மலான வாழ்க்கையை லீட் பண்றவங்க இல்லையா, அவங்களும் இந்த ஹீட்டை தாங்கி நிக்க முடியாது களத்துல உங்களுக்கு. அதனால அவர் வந்து கொஞ்சம் சேஃபா தான் பிளே பண்ணி ஆகணும். அதுக்காக தான் ஆழம் பார்த்திருக்காரு. இந்த ஹீட் எப்படி போகுது, இவங்க எப்படி ரிட்டாலியேஷன் பண்றாங்கன்றத கொஞ்ச நாள் பாப்பாரு. அரசியல் களம், தேர்தல் களம்னு வரும்போது அவரு இந்த இடத்துல வந்து இந்த இடத்துல நான் சொல்லுவேன், எண்டு ஜஸ்டிஃபை தி மீன்ஸ்னு ஒரு வார்த்தை யூஸ் பண்றாரு. அதாவது எல்லா இடத்துலயும் அவர் கொஞ்சம் சேஃபாவே பிளே பண்ணணும் பாக்குறாரு. ஆனா இதுக்கு மக்கள் தான் பதில் சொல்லணும். மக்கள் வந்து நீங்க தேர்தல் முடிவை பத்தி நான் பேச விரும்பல, உங்களுக்கு புரியுதா, என்ன வாக்கு எடுப்பாரு, என்ன ஓட்டு எடுப்பாருன்னு பேச விரும்பல. ஆனா இவரோட பாலிடிக்ஸ் எப்படி இருக்கும்னா, அவர் என்ன சொல்றாரு, நான் யாரையும் வந்து தாக்கி பேசணும்னு விரும்பல, நான் டீசென்டா அரசியல் பண்ணணும்னு நினைக்கிறேன், மேடையில இருந்து கத்தி கத்தி பேசி புரட்சி பண்ணுங்க நான் வரல அப்படின்னு சீமானையும் வந்து இது பண்றாரு. அதே மாதிரி அவர் வந்து அதிமுகவை பத்தி எந்த ஒரு வார்த்தையும் பேசாததுனால நமக்கு இப்ப என்ன புரிய வேண்டி இருக்கு அப்படின்னா, நிச்சயமாக ஒரு அலைன்ஸ் ஸ்டாக்ஸ் வந்து விஜய்க்கும் தவிக கட்சிக்கும் அதிமுகவும் ஓடிட்டு இருக்குங்கிறத வந்து நம்ம உறுதிப்படுத்திக்கலாம். இந்த இடத்துல அப்படிதான் தோணுது இல்லையே, ஏன்னா வந்து அதிமுகவை பத்தி அவர் எந்த ஒரு சாடலும் செய்யல. ஊழல் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அதிமுகவும் திமுகவும் தான் ஒரே மேடையில வச்சுதான் நம்ம வந்து பேசணும். நான் வந்து அதிமுக பத்தி பேசல அப்படி, அதே நேரத்துல வந்து கடைசி நேரத்துல வந்து அலையன்ஸ் பத்தியும் லைட்டா வந்து பேசுறாரு. ஆனா நான் தான் முன்னுக்கு நிப்பேன்ற மாதிரியும் அவர் பேசுறாரு. சோ இந்த இடத்துல வந்து அதிமுக வந்து நீங்க வந்து நீ சப்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்ல வராரா, இல்லட்டா நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா கை கோர்த்து நிக்கலாம்னு சொல்ல வராரா, இல்லட்டா என்ன சொல்ல வராரு, அங்கேயும் தெளிவில்லாம இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு தாட் ப்ராசஸ் இருக்கு. இல்ல இதுலதான் உங்களுக்கு கொஞ்சம் அந்த கூட்டணி கணக்குகளை தான் அவர் எப்படி கணக்கு போடுறாருன்றத வந்து நான் இன்டர்பிரேட் பண்றேன் அவரோட பேச்சுல இருந்து. அப்படின்னா இப்போ அதிமுக தான் பெரிய கட்சி, இதை வந்து நீங்க அவரும் விஜய்க்கும் தெரியும், விஜயும் வந்து அதை மறுத்து பேச மாட்டாரு. விஜய்க்கு அது நீங்க சொல்ற மாதிரி அந்த அதிமுக பெரிய கட்சி இல்ல, என்கிட்ட நீங்க அதிமுக கூட்டணி வரணும்னு விஜயெல்லாம் பேசினாருன்னா அது ஒரு நகைப்புக்குரிய விஷயம், சரியா? சோ அது வந்து நம்ம வந்து அந்த பாயிண்ட் தவிர்த்துடலாம். ஆனா அவர் வந்து கடைசியா சொன்ன விஷயங்கள் வந்து என்ன, அதிகாரத்தில் பங்கு, சரியா, அதிகாரத்தில் பங்கு, அதே மாதிரி எண்டு ஜஸ்டிஃபைஸ் மீன்ஸ் வந்து திமுக ஆட்சியில இருக்கக்கூடாது, அதுக்கு என்ன வழி உண்டோ அதை பார்க்கணும் அப்படின்னா, இதுல என்ன பாசிபிலிட்டி அப்படின்னா அவர் என்ன சொல்றாரு, இப்போ நீங்க இந்த இடத்துல இன்னொரு முக்கியமான விஷயத்த நீங்க கவனிக்கணும், பிரேமலதா அம்மையார் வந்து இந்த மாநாடு நடந்துட்டு இருக்கும்போது இவ்வளவு பிரம்மாண்டமா ஒரு மாநாடு நடக்குது, இவ்வளவு பப்ளிசிட்டி கிடைக்குன்னு தெரிஞ்ச உடனே அவங்க என்ன சொல்லிட்டாங்க, எங்க மாநாட்டு 25 லட்சம் பேர் வந்தாங்க அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு இதை சொல்றாங்க. அதாவது நாங்க தான் பெரிய கட்சி, இது யாருக்கு மெசேஜ்ன்றீங்க, இது வந்து அதிமுகக்கு மெசேஜ். அதிமுக என்ன மெசேஜ் அப்படின்னா, இப்ப சீட்டு பங்கிடுன்னு வரும்போது யார மேல வைப்பாங்க? ஆமா, விஜய் தான் மேல வைப்பாங்க. இன்னைக்கு வந்து விஜய் தான் பெரிய கட்சி, ஏன்னா விஜயகாந்த் வந்து மறைவுக்கு அப்புறம் இன்னைக்கு வந்து தேமுதிக கிட்டத்தட்ட 0.6% போயிடுச்சு. ஏன்னா வந்து அந்த ஓட்டை தான் நம்ம பாக்கணும். இந்த 2024ல ஒரு 4-5 வரைக்கும் ஆன்டிசிபேட் பண்ணி சொல்றாங்க, பட் அது எந்த அளவுக்கு உண்மைன்னு நம்மளால சொல்ல முடியாது, ஏன்னா அதிமுக பிளஸ் தேமுதிக அப்படின்னு இருக்கிறதுனால. பட் விஜய் தான் இன்னைக்கு வந்து ஒரு பெரிய தேமுதிகவா டிவிகேவா அப்படின்னு கேட்டா, நிச்சயமா டிவிகே தான் பெருசு அப்படின்ற மாதிரி மாற்றுகிறதே கிடையாது. இல்ல, டிவிக பெருசுங்கிறத நீங்க எதை வச்சு சொல்றீங்க, வாக்கு சதவீதத்தை வச்சா இல்ல எதை வச்சு சொல்றீங்க? ஒரு பிரம்மாண்டத்தை வச்சுதான், பிரம்மாண்டத்தை வச்சிருந்தா பிரம்மாண்ட கூட்டம் இங்கதான் 25 லட்சம் பேரை கூட்டிருக்கோம்னு சொல்றாங்களே. சொல்லலாம் சொல்லலாம், அதே மாதிரி எங்களோட சஃபாலஜிஸ்ட் பண்ண வேலையிலயும் 9-12% வரைக்கும் கன்சிஸ்டன்டா வராரு. அதாவது வந்து இன்னைக்கு விஜய் நாங்க எடுக்கும் போது, நாங்க வந்து சஃபாலஜி பண்ணும் போது அவங்களுக்கு எங்களுக்கு வந்தது 8-12 வந்துச்சு. சோ அதை வச்சும் நான் சொல்றேன். ஓகே, நீங்க சர்வே கணக்கு வச்சு சொல்றீங்க. நீங்க எடப்பாடி அவர்கள் தான் முடிவு பண்ணணும், யாருக்கு எவ்வளவு சீட்டு கொடுக்கணுங்கிறத எடப்பாடி அவர்கள் தான் முடிவு பண்ணணும். ஆனா தேமுதிக கிட்ட இருக்க அவங்களுக்கு ஒரு, நீங்க கடந்த பாராளுமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் தேமுதிகாவோட பலத்தை நீங்க பாத்தீங்கன்னா, நீங்க விருதுநகர்லயும் சரி அந்த மாதிரி சில இடங்கள்ல, தூத்துக்குடி அந்த பக்கம் சவுத்துல எல்லாம் வந்து தேமுதிக அதிகமா கான்ட்ரிபியூட் பண்ணிருக்காங்கன்றத வந்து தேமுதிக வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ண ட்ரை பண்றாங்க. சோ அப்போ வந்து விஜய் கூட்டணி கிட்ட வரும்போது இவங்களுக்கு வந்து, நீங்க பிரேமலதா அம்மையாரோட உங்களுக்கு கேரக்டர் உங்களுக்கு தெரியும், அவங்க எந்த அளவுக்கு வந்து பார்கன் பண்ணுவாங்க, அவங்க வந்து நாங்க பெரிய ஆள், பாமகவோட பெரிய ஆள்ன்ற ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ண ஆட்கள் அவங்க. சோ அவங்க வந்து விஜய வந்து அவங்களுக்கு மேல சீட்டு கொடுத்தா ஒத்துப்பாங்களா, ஒத்துக்கிட்டு அந்த கூட்டணிக்குள்ள இருப்பாங்கிறாங்கிறது வந்து ஒரு கூட்டணி சிக்கல் வந்து எடப்பாடி அவர்களுக்கு வரும். நான் விஜய் பொறுத்த வரைக்கும் அவர் இன்னொரு விஷயத்த சொல்றாரு, நான் யதார்த்தமா நிலைமை புரிஞ்சுட்டுதான் பாலிடிக்ஸ் பண்ண வந்திருக்கேன், நான் ஒன்னும் மலையை வில்லா வளர்ச்சிடுவேன்லாம் நான் சொல்லல அப்படின்னு சொல்லும் போது என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, அலைன்ஸ் பாலிடிக்ஸ்ல தான் திராவிட மாடல் கட்சி இந்த கட்சியை வீழ்த்த முடியும், திமுக வீழ்த்த முடியும், அதனால அதிமுக கூட அலைன்ஸ் போய், அதிமுக கூட அலைன்ஸ் போகும்போது அதுலதான் அங்கதான் சொல்றாரு, அதிகாரத்தில் பங்க வந்து நெகோசியேட் பண்ண போறது விஜய், உங்களுக்கு புரியுதா? அந்த அதிகாரத்தை பங்க வந்து யாருக்கு வாங்கி கொடுக்க அவரால் முடியும்னா அவர் திரும்ப அவ்வளவுன்னு எதிர்பார்க்கிறாரு.
நீங்க நீங்க அவர் கொள்கை விளக்கத்தை அறிவிக்கும் போதே அவர் வந்து அம்பேத்கர் பேரை சொன்னோம். அந்த கூட்டத்துல அந்த நாலு தலைவர்கள் பேரை சொல்லும் போது இருக்கிறதுல அம்பேத்கர் பேரை சொல்லும் போதுதான் ரெஸ்பான்ஸ் மிக பிரம்மாண்டமா வந்தது. அப்ப அவருக்கு எந்த ஒரு பகுதியில இருந்து அவளுக்கு ரசிகர்கள் ஜாஸ்தியா இருக்காங்கன்றத நீங்க புரிஞ்சுக்கலாம். அதோட காமனா வந்து ஓட் பேங்க் வச்சிருக்காரு இவரு திருமாவளவன் அவர்கள். அப்ப அவர் வந்து திருமாவளவன் வந்து அவர் ஒரு பெரிய சொத்துன்னு எதிர்பார்க்கிறாரு. திருமாவளவன் வந்து திருமாவளவன் விஜய் மூலமா திருமாவளவன் வந்து அதுக்கப்புறம் அதிகாரத்தின் பங்குங்கிறத வந்து இவங்க ரெண்டு பேரும் வெளியே வந்து நெகோசியேட் பண்ண ஆரம்பிச்சாங்க அப்படின்னு அதிமுக கிட்ட அப்படின்னா அது ஒருவேளை மெட்டீரியலைஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதாவது எடப்பாடி அவர்கள் கன்சிடரிங் ஓபிஎஸ் டிடிவி யாருமே வேண்டான்னு இருக்காருல்ல, அவங்க வந்து யாருமே வேண்டான்னு இருக்காரு. அதே மாதிரி இந்த சட்டமன்ற தேர்தலில் வந்து ஏதாவது ஒரு மேஜிக் பண்ணி வரணுன்ற ஒரு கணக்குல தான் அவரும் இருக்காரு. அவரும் கூட்டணியை எதிர்பார்த்தா இருக்காரு. இந்த ஒரு தேமுதிக பிளஸ் திருமாவளவன் பிளஸ் டிவிகே அப்படிங்கிற ஒரு காம்பினேஷன் அமைஞ்சது அப்படின்னா அப்படி ஒரு ஃபார்மடபிள் கூட்டணியா அது அமையும். ஆமா, அது நீங்க சொல்ற மாதிரி ஒண்ணு அமைஞ்சது அப்படின்னா நிச்சயமா அதுல ஒரு பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் பாட்டாளி மக்கள் கட்சி இருந்தா வந்து இவரு வரமாட்டாரு திருமாவளவன் வரமாட்டாரு. இல்ல இல்ல, இதுல நீங்க ரெண்டு ஆப்ஷன் வச்சுக்கலாம், பாமக இல்லைன்னா தேமுதிக ரெண்டே வச்சுக்கலாம், புரியுது உங்களுக்கு. ஆனா வந்து இந்த இடத்துல விஜய் எங்க போய் ஃபிட் ஆக போறாருங்கிறதான் பெரிய க்வெஸ்சன். அது எப்படி விஜய் நெகோசியேட் பண்ண போறாரு? அவரோட தொண்டர் பலத்தை காட்டிட்டாரு, அவரோட ரசிகர் பலத்தை காட்டிட்டாரு. அதே மாதிரி அவர் தொடர்ச்சியா அலையன்ஸுக்கு ரெடி ஆயிட்டாரு, அவர் வந்து தனியா நிக்க மாட்டாரு அப்படின்ற மாதிரிதான் நீங்க பாக்குறீங்க. அவர் வந்து இல்ல ஏ டீம் பி டீம் சி டீம்னு சொல்றாங்க, அதெல்லாம் வேலைக்கு ஆகாது, நான் முன்னுக்கு போறேன், யார் வேணாலும் வந்து சேர்ந்துக்கோங்க அப்படின்ற மாதிரி நியூம் வந்து ஒரு சொன்னாரு. அப்புறம் வந்து கொஞ்சம் அதிமுகவை பத்தி எதுவும் பேசாததுனால அதிமுகவை வந்து கொஞ்சம் வந்து கன்சிடர் பண்றாரோன்ற மாதிரியும் ஒரு கொஸ்டின். அவரு அதாவது இந்த பாயிண்ட்ல கணேஷ், இந்த பாயிண்ட்ல அவர் முடிவு பண்ணியிருந்தாருன்னா 234 தெளிவா அறிவிச்சுட்டு போயிட்டு அதோட ரெஸ்பான்ஸ் எப்படி இருந்தது யோசிச்சு பாருங்க. 234 நிக்க போறா விஜய் அப்படின்னு சொல்லி இப்ப சொல்லியிருந்தாங்கன்னா ஒரு வருஷத்துல அதோட மொமெண்டம் சீமான் எல்லாம் அப்படியே ஸ்கிராச் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் அதாவது நாம் தமிழர் கட்சி ஸ்கிராச், ஆனா நாம் தமிழர் கட்சியில இந்த இடத்துலதான் நாம் தமிழர் கட்சிய வந்து லைவா இருக்குது. அவர் இன்னும் அந்த குழப்பத்துல இருக்கிறதுனால நாம் தமிழர் கட்சி வந்து அவரு நீங்க நினைக்கிற மாதிரி நாம் தமிழர் கட்சி கிடைத்த ஓட்டுகள்லாம் ஏதோ திமுகவையோ அதிமுகவையோ பிடிக்காம விழுந்த ஓட்டுகள் கிடையாது நாம் தமிழர் கட்சிக்கு. அது அந்த இடத்துலதான் எல்லாருமே தப்பு பண்றாங்க. அதாவது திமுக அதிமுகன்றது வந்து ஒரு அவங்களுக்குன்னு ஒரு லெகசி ஓட் பேங்க் இருக்கு, உங்களுக்கு புரியுதா? அந்த ஓட் பேங்க் என்னைக்குமே கலையாது. சீமானுக்கு எப்படி வாக்கு வந்துச்சு அப்படின்னா, சீமான் சொல்ற தமிழ் தேசியம், சீமான் சொல்ற தலைவர் பிரபாகரன் ஏத்துக்கிட்டு வந்த வாக்குகள், அதே மாதிரி சீமான் சொல்ற சில கொள்கைகள், சோசியலிஸ்ட் ஐடியாலஜி சில சொல்றாரு இல்லையா, அந்த அதே மாதிரி அவர் ஒரு கீழ்மட்டத்துல இருந்து எழும்பி வந்ததுனால நம்மள மாதிரி ஒருத்தர் வந்து இவ்வளவு உயரத்துக்கு வந்த வராரே அவருக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சு அவரை பிடிச்சு வந்த வாக்குகள், உங்களுக்கு புரியுதா? அவர் வந்து திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் உண்டான எதிர்ப்பு வாக்குகள் வந்து ஏதோ சீமானால ஜெயிச்சிட முடியும்ன்ற நம்பிக்கை எல்லாம் மக்களுக்கு இன்னும் வரல. அப்படி வந்த ஓட்டுகள் வந்து விஜயகாந்துக்கு தான் வந்தது. அவருக்கு அந்த பிரபலம் இருந்தது. இப்ப அந்த இடத்தான் விஜயகாந்த் இடத்த மேபி வேணா விஜய் ஃபில் பண்ணலாம், உங்களுக்கு புரியுதா? நீங்க திமுகவையும் அதிமுகவையும் தாண்டி விஜயால வர முடியும்ன்ற ஒரு பிரபலம் இருக்குல்ல விஜய்க்கு, அந்த ஒரு செலிபிரிட்டி ஸ்டேட்டஸ், அந்த ஒரு இமேஜ் வந்து இட்ஸ் வெரி பிக் விஜய்க்கு. அப்போ வந்து மாற்று சக்தியை உண்மையிலே வர்றவர் வந்து ஒரே கொள்கையை பேசி, அதாவது திராவிடங்கிற கொள்கையை பேசி, பெரியாருங்கிற கொள்கையை பேசி, அம்பேத்கர்ன்ற கொள்கையை பேசி, இதான் இருக்கிறவங்களும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பேசி வரும்போது இவரு தான் மாற்று சக்தின்னு வராரு. இவங்கெல்லாம் சரியா பண்ணல, இந்த கொள்கை தான் என்னோட கொள்கையும், ஆனா வந்து இவங்க அரசியல் வந்து உங்களை ஏமாத்துறாங்க, மக்களை ஏமாத்துறாங்கன்னு சொல்லி வராரு. டார்கெட் டிஎம்கேன்னு பிக்ஸ் பண்றாரு. டிஎம்கேவை கீழே இறக்கணும்னா பிராக்டிகல் பொசிஷன்ல இருந்து நீங்க பாத்தீங்கன்னா கண்டிப்பா அலைன்ஸ் வச்சாதான் முடியும், இல்லைன்னா நிச்சயமா முடியாது. இப்ப திருமாவளவனும் வந்து நீங்க ஆதவ அர்ஜின் மூலமா ஓரளவு ட்ரை பண்ணலாம், திருமாவளவனை கன்வின்ஸ் பண்றதுக்கு ட்ரை பண்ணுவாரு. ஆனா முடிவு திருமாவளவன் தான் எடுக்கணும் இந்த விஷயத்துல. நான் இது இப்படிதான் போகுதுன்னு பாக்குறேன். இப்ப வந்து அலையன்ஸ் நெகோசியேஷன்ஸ் ஏடிஎம்கேக்கும் டிவிகேக்கும் ஸ்ட்ராங்கா நடந்துகிட்டு இருக்கு. வர்றீங்க சீட்டு கணக்கு பத்தி நான் பேசல, நீங்க அலையன்ஸ்ல இருக்கீங்களா இல்ல வந்து 234 நிக்க போறீங்களா முடிவு சொல்லுங்க விஜய்னு கேட்பாங்க. அப்படி அடுத்து நீங்க வரணும்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா நீங்க வந்து அடுத்த சீட்டு கணக்கு வரும்போது டிஎம்டிகே என்ன பொசிஷன்ல வைக்க போறாங்க, அதே மாதிரி இவர் எப்படியாவது திருமாவளவன் உள்ள கொண்டு வர முடியுமா இல்ல பாமக உள்ள கொண்டு வர முடியுமா, பாமக ஆர் திருமாவளவன் விஜய்க்கு வந்து நீங்க வந்து ஒரு 50 சீட்டு கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க வந்து எப்படி? ஆமா, டிஎம்டிகே ஒத்துக்க மாட்டாங்க இல்லையா? இல்ல இல்ல, நீங்க ஏடிஎம்கே பொறுத்த வரைக்கும் அவங்க எப்படி நெகோசியேட் பண்ணுவாங்க, நாங்க இவ்வளவு ஒரு 70 சீட்டு தாங்க எங்களால கூட்டணி கட்சியில கொடுக்க முடியும், அதுக்குள்ளால யார் யாரும் எங்கெங்க வைக்க போறோம் புரியுதா? நீங்க ஏன்னா கூட்டணியில அதிகாரத்துல எல்லாம் பங்கு கிடையாது, அதிமுகவும் தெளிவா சொல்லிட்டாங்க. செல்வராஜன் சொல்ற அந்த மாதிரி எல்லாம் எடுபடாது தமிழ்நாட்டுல அதிகாரத்துல பங்கு, ஆனா அதிகாரத்துல பங்கே இல்லாம ஒரு துணை முதலமைச்சர் பதவியெல்லாம் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு, அந்த மாதிரி எல்லாம் கொண்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு ஓஸ்ட் கேஸ்ல,
புரியுது. அது வந்து அதிகார பதவியெல்லாம் கிடையாது. துணை முதல்வருங்கிறது வந்து ஒரு கான்ஸ்டியூஷனல் பொசிஷன், நம்ம கான்ஸ்டியூஷன் படி கிடையாது. அது ஒரு அலங்கார பதவி. அதோ ஒரு பதவிக்காக கொடுத்தனா துணை முதல்வர் விஜய்னு சொல்றதுல அவங்க தொண்டர்கள் ரசிகர்கள்லாம் கொஞ்சம் சந்தோஷப்பட்டுக்கலாம். உங்களுக்கு புரியுதா? சோ அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கொடுக்க வாய்ப்பு இருக்கு. இதுலதான் நீங்க வந்து திருமாவளவன் கொண்டு வர போறாங்களா இல்ல வந்து பாமக கொண்டு போற போறாங்களா அதிமுகன்றதுல இதுல க்வெஸ்சன். உங்களுக்கு புரியுதா? அதே மாதிரி இன்னும் இந்த இடத்துல இன்னொரு விஷயத்துல முற்றுப்புள்ளியே வச்சுட்டாரு, சீமான் விஜய் கூட்டணி நிச்சயமாக நடக்காது. நடக்காது. அதே மாதிரி அவர் கொள்கை அப்படின்னு தத்துவம் என்ன, கொள்கை என்ன அப்படின்றதுல வந்து கொஞ்சம் பெருசா ஒன்னும் ஒரு வித்தியாசமா சொன்ன மாதிரியும் தெரியல. இருமொழி கொள்கை, அதுக்கப்புறம் சாதிவாரி கணக்கெடுப்பு, மாநில பட்டியலில் கல்வி, இதெல்லாம் வந்து ஏற்கனவே திமுகவும் பேசிட்டு தான் இருக்கிறாங்க. எல்லா கட்சிகளும் பேசிட்டு இருக்காங்க. ஒரு வித்தியாசமா வந்து ஒன்னும் பெருசா சொன்ன மாதிரியும் இல்லை. அதுலயும் ஒரு ஒரு தெளிவு இல்லையோ அப்படின்ற மாதிரியும். அவருக்கு வந்து நான் சொன்ன மாதிரி தேர்தல் கணக்குகளை மட்டும்தான் போடுறாரே தவிர அவருக்கு வந்து எந்த இஷ்யூஸ்ல என்ன ஸ்டாண்ட் எடுக்கணுங்கிற ஒரு கொள்கை தெளிவோ ஒரு நிலைப்பாடோ ஒரு கொள்கை தெளிவோ இன்னும் விஜய்க்கு நிச்சயமாக வரல. அதெல்லாம் யாருக்கு? அதனாலதான் நான் உங்களுக்கு சொன்னேன், விஜய் நாட சீசன்ட் பொலிட்டிஷியன். அவர் என்ன சொல்றாரு, இது வந்து ரொம்ப நாளா யோசிச்சிருந்தா அதுல அவர் நிறைய லூஸ் டாக் வேற விடுறாரு. என்ன என்னன்னா, அதாவது நீங்க மாநாடு வந்துட்டீங்கன்னா ஒரு கிறிஸ்பான ஸ்பீச்சை கொடுக்கணும். கிறிஸ்பான ஸ்பீச் அப்படின்னா நீங்க வந்து எந்த இடத்துலயுமே ஒரு பிசுறு திட்டாம நீங்க சொல்லணும். சில இடத்துல என்ன சொல்றாரு, இந்த அரசியல்லாம் நமக்கு தேவையான நினைச்சுக்கிட்டு இருந்த ஒரு காலம் இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு நாள் யோசிச்சேன், இந்த மாதிரி அனிதா மரணம் அந்த மாதிரிலாம் நடந்த போது வந்து அதுக்கப்புறம் இறங்கிதான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி நான் வந்துட்டேன். அதெல்லாம் வந்து ஒரு என்ன சொல்றது, அரசியலுங்கிறது வந்து ஒரு மனிதனுக்கு வந்து நீங்க அந்த வேட்கையை எப்படின்னா அப்படி ஊறி கிடக்கணும் உள்ள. அப்பந்தான் ஒவ்வொரு இஷ்யூலையும் வந்து உங்களுக்கு தெளிவான நிலைப்பாடு. ஒரு பசியில பிறந்து வளர்ந்தவன், அதாவது நீங்க எம்ஜிஆர் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுங்களேன், அவர் பட்னியில கடந்து வளர்ந்தவர். பட்னினா என்ன, பசினா என்னன்னு தெரியும். அப்ப அவருக்குள்ள இருக்கிற அரசியல் என்னன்னா இந்த மக்களை பசியில வாட விடக்கூடாதுரா. உங்களுக்கு புரியுதா? அப்ப வந்து மத்திய உணவு திட்டத்தை போட்டுருந்தோம் மக்களுக்கு வந்து இந்த எப்படியாவது இந்த பிடபிள்யூ இந்த ரேஷன் கடையில வந்து 2 ரூபாய்க்கு 1 ரூபாய்க்கு அரிசியை போட்டு இந்த பசியை போக்கிடணும் அப்படிங்கறதுல ஒரு தெளிவான நிலைப்பாடுக்கு வந்துட்டாரு. இவரு வந்து உங்களோட அரசியல் இவர் கடைசியா, அதாவது முக்கியமா நீ வந்து என்ன பண்ண போறன்றதுலயே அவர் சொதப்பிட்டாரு. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, அது அப்படி அதெல்லாம் சொல்லணும், ஒரு வார்த்தையில சொல்லணும், எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும், ஒரு தெளிவே இன்னும் பிறக்கல. நீங்க வந்து ஒரு வந்து அந்த மாஸ் சைக்காலஜி அவருக்கு தெரியுது. மக்கள் அவருக்கு என்ன பேசுறா கைத்தட்டு வாங்கலாம், அந்த மாநாடை எப்படி வெற்றி பெற வைக்கலாம், ஒரு ஆடியோ லான்ச் மூலமா ஒரு படத்தை எப்படி வெற்றி பெற வைக்கலாம்ன்ற ஸ்ட்ராட்டஜி தெரிஞ்ச விஜய்க்கு ஒரு மாநாட்டுல என்ன பேசுனா கைத்தட்டல் வருன்னு தெளிவா தெரியுது. அதை பேசிட்டாரு. ஆனா மக்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு, அந்த மக்கள் பிரச்சனை நான் எப்படி அட்ரஸ் பண்ற போற இடத்துல ரொம்ப சறுக்கி இருக்காரு அவர். அதெல்லாம் ஒரு தெளிவான ஒரு இப்ப என்னென்ன பிரச்சனை இருக்குன்னு எடுத்து பேசணும். வெள்ளத்தை பத்தி பேசல, அதாவது ஒரு ஒரு இந்த இடஒதுக்கீடு பிரச்சனையை பத்தி என்னன்னு பேசல. நம்ம அதை இதை நம்ம சொல்லலாம், வாலண்டரி ஆர்கனைசேஷன் தான் அரசியல், அவர் என்ன பேசுங்கிறத அவர் தான் முடிவு பண்ணணும். ஆனா மக்களோட பிரச்சனை என்னென்ன இருக்கு இதுல எல்லாம் நீங்க ஏன் கருத்து சொல்லலைங்கிறது ஒரு அரசியல் கட்சி தலைவர்கிட்ட கேட்கற உரிமை நமக்கு இருக்கு. உங்களுக்கு புரியுதா? அதுல கடைசியா இன்னொரு சொதப்புகள் வேற என்ன சொதப்புனார் அப்படின்னா, இதெல்லாம் அவர் அட்ரஸ் பண்ணிருக்க தேவையே இல்லை. அவர் அரசியல் கட்சி ஆரம்பிச்சா அரசியல் கட்சி தலைவர்களை பத்தி மட்டும்தான் பேசணும். கடைசி வந்து அவர் அரசியல் விஞ்ஞானிகள்னு சொல்லி ரவீந்திரன் துரைசாமி எல்லாம் இது பண்ணி பேசுறது, ஏன்னா அவரு இப்ப பிஜேபிக்கு எதிராக அவர் வந்துடக்கூடாது, அவர் என்ன எதிர்பார்க்கிறாருன்னா அதிமுக எடப்பாடி கை ஓங்கிடக்கூடாது அப்படிங்கறது ரவீந்திரன் துரைசாமியோட ஒரு அரசியல் ஸ்ட்ராட்டஜி, அவரோட பிளானுக்கு வந்து அது பெரிய க்வெஸ்சன் மார்க் ஆயிரும். இந்த கிடையாது அவர்கிட்ட இன்னைக்கு மதியம் பேசுறேன் நானு, கொஞ்சம் வந்து நிச்சயமா ரொம்ப பேசல, வந்து அவரும் கொஞ்சம் அப்செட் இருந்த மாதிரிதான் இருந்துச்சு. அதெல்லாம் நீங்க அதெல்லாம் ஸ்டாலின் பார்த்து நீங்க கத்துக்கணும். அவர் யார எதிரின்னு நினைக்கிறாரோ அவரு பேர மட்டும் சொல்லுவாரே தவிர வந்து சும்மா இந்த ஸ்ட்ரே ஆன பீப்புள் எல்லாம் பத்தி பேசவே மாட்டாரு. இன்னும் விஜய் எதுக்கு தேவையில்லாம அரசியல் விமர்சகர்கள் இந்த மாதிரி நீங்க சீமான பத்தி எல்லாம் பேசியிருக்க தேவையே இல்லையே. நீங்க சீமானோட தம்பிகளை விசில் அடிச்சா குஞ்சுகள்னு சொன்னா இப்ப அவன் ஓட்டு உங்களுக்கு ஓட்டு போடுவானா? நீங்க அவங்கள இருந்து வர வாக்கு இழந்துட்டீங்கல்ல, நீங்க அப்ப நீங்க உள்ளுக்குள்ள அவங்க எப்படி கருத்து உருவாக்கம் பண்ணுவாங்க? நீங்க சீமானோட தம்பிகள்லாம் விசில் அடிச்சா குஞ்சுகள் ஒரு அரசியல் தெளிவு இல்லாதவர்கள்னு சொல்லி விஜய் வந்து மாநாட்டுல பேசினார் அப்படின்னா அந்த பக்கமே இருக்கிறத நான் ஒருவேளை விஜய்க்கு போட்டு பாக்கலாம் அப்படின்னு இருக்கிறவ வந்து போடுவான் இனிமே. இளைஞர்கள் வாக்குல நீங்க கவரணும் அப்படின்னா நீங்க ஒரு ஸ்ட்ராட்டஜில அவர் தவற விட்டாரு. ஆனா ஒன்னே ஒண்ணு மட்டும் தெளிவா சொல்றாரு, டிஎம்கேவை இறக்கணும், கீழே இறக்கணுங்கிற இறக்கணும்ன்ற முடிவுல மட்டும் அவர் தெளிவா இருக்காரு. உதயநிதி மேல பயங்கரமே ஒரு கோபத்துல இருக்காரோ அப்படின்ற, ஏன்னா ரெண்டு பேரும் ஒரே ஸ்டேஜ் ஒரே வயது அப்படின்ற போது ஏதோ இங்கேயோ ஒரு ஃபிரிக்ஷன் இருக்கு அப்படின்ற மாதிரிதான் இருக்கு. ஏன்னா பாஜகவா சாடுறாரு, தட் இஸ் ஓகே, ஆனால் திமுகவை தான் வந்து அரசியல் ரீதியா மிகப்பெரிய ஒரு கோபத்துல இருக்கிறதா மாதிரி தெரியுது. அதிமுக பத்தி பேசல பண்ணும்போது அந்த ஒரு ஒரு க்வெஸ்டின் அப்படியே வந்து
கத்திய போது ஹெட் அப்படின்பாங்க இல்லையா, அந்த மாதிரி அந்த ஒரு தாட் அப்படியே நின்னுக்கிட்டே இருக்கு பாப்போம். ஏன்னா வந்து பர்சனல் அட்டாக்கா நம்ம வந்து எதுக்கு அரசியல நான் வந்து வந்தோம் அப்படின்றது வந்து உதயநிதிக்கு ஆப்போசிட்டா தான் நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னா அது வந்து எடுபடாது. சோ அதனால வந்து அதை அப்படி சொல்ல மாட்டாரு, பட் ஒரு சின்ன சந்தேகமும் எழுது அது அதுக்குதான் வந்திருக்கிறாரோ அப்படின்னு நினைச்சு வந்தாரு அப்படின்னா ப்ராப்ளம் தான். ஆமா நான் சொன்னேன்ல, மக்கள் பிரச்சனை பேசாம நீங்க அரசியல்ல வந்து உங்களுக்கு உள்நோக்கங்களோட வந்தீங்க அப்படின்னா ரொம்ப நாள் இந்த வியாபாரத்தை நீங்க ஓட்ட முடியாது. ஆமா, ஏன்னா ஒரு வலிமை இருக்காது. ஒருவேளை அவங்க வந்து ஒருவேளை திமுகவே தோக்கடிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அவரு அப்பா நான் வந்தது ஜெயிச்சிட்டோம் சரி ஓகே நான் திருப்பி என் வேலையை பார்க்க போறேன்னு கூட போயிடலாம். இப்ப கமல்ஹாசன் எப்படி அவரு போயிட்டாரோ, அவர் யாரை எதிர்த்து வந்தாரோ அவங்களோட சேர்ந்து போயிட்டாரோ, அதே மாதிரி இவரும் விழுந்துடலாம். ஏன்னா வந்து ஒரு கொள்கை தெளிவு வேணும், அந்த கொள்கை தெளிவு இருக்கிற மாதிரி தெரியல. சாரி லாஸ்ட் ஃபியூ வேர்ட்ஸ் என்ன சொல்ல வரீங்க? நீங்க உண்மையிலேயே திமுக கீழே இறக்கணும் நினைச்சிருந்தீங்கன்னா நீங்க முழுக்க முழுக்க அந்த 45 minutes மாநாட்டில் நீங்க வந்து ஒரு 30 minutes நீங்க டிஎம்கேயோட ஆட்சியின் அவலங்களை நீங்க தெளிவு கிளிகளையும் கிழிச்சிருக்கணும். அதை நீங்க பண்ண தவறிட்டீங்க. உங்களுக்கு ஆரம்ப இந்த கட்சி ஆட்சியில வந்ததுல இருந்து என்னென்ன பிரச்சனைகள்ல வந்து தவறான நிலைப்பாடு எடுத்துக்காங்க, தவறான விஷயங்களை பண்ணியிருக்காங்க வந்து அதை நீங்க தோல் உரிச்சிருந்தீங்க அப்படின்னா மாஸ் காட்டியிருக்கலாம். ஒரு பர்சன்டேஜ் கூட மாற்று கருத்து கிடையாது. அதாவது வந்து டீசன்ட் பாலிடிக்ஸ்னு சொல்லி பயந்து ஓடி இருக்கீங்களோ சரி, நீங்க பயப்பட வேணாம், பட் ஒரு தெளிவு இல்லாம ஒரு கொள்கை இல்லாம என்னோட எதிரி யாரு அப்படின்றத வந்து நீங்க சொல்லி சொல்லி இருக்கீங்களே தவிர அவங்களை எதிர்க்கவே இல்லை. ஏன்னா இந்த உலகமே அவங்களை பாத்துட்டு இருக்கு. கிடைக்காது இது. நீங்க வந்து அடுத்தது பேசினாலும் அது செகண்ட் தான், ஏதாவது பேசிட்டு பாரு வேற வேலை இல்லை அப்படின்னு சொல்லி. ஆனா இன்னைக்கு விஜய் என்ன பேச போறாரு அப்படின்றது வந்து இந்த உலகமே உற்று பார்த்துச்சு. நான் 4 மணிக்கு ஏந்து உட்காந்தேன், நம்மளோட டைம் 4:30 மணிக்கு ஏந்து உட்காந்து என்னடா பேச போறாரு அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருக்கேன். ஏன்னா வந்து நமக்கு அரசியல் அவ்வளவு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ என்ன மாதிரி இருக்கிறவங்க நான் 4:30 AM உட்காந்து பாக்குறோம் அப்படின்னா எல்லா உலகமே வந்து பாத்திருக்கோம் இல்லையா? மிஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு இல்ல. அவர் அந்த கொடியேற்ற விஷயமும் சரி, இந்த மாநாடும் சரி, அவர் வந்து ஒரு அந்த கூட்டத்தை காட்டுங்கிறதுக்குண்டான ஒரு 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 முனைப்பு தான் இருக்கே தவிர மக்கள் பிரச்சனை எடுத்து பேசுங்கிற முனைப்பு வந்து அவருக்கு நிச்சயமா ரெண்டு இடத்துலயுமே இல்ல. கிடைக்கிற மேடையில எல்லாம் வந்து நீங்க அரசியல் மேடையில மக்கள் பிரச்சனையை பேசினாதான் நீ எனக்காக வந்திருக்கேன்னு மக்கள் நம்புவா முதல்ல, இல்லைன்னா வேற ஏதோ உள்ளுக்குள்ள ஏதோ ஒரு இருக்கு அப்படிங்கறதுதான் வந்து மக்களுக்கு அந்த சந்தேகம் வந்துகிட்டே இருக்குமே தவிர அதை நீங்க தெளிவுபடுத்தாத வரைக்கும் நீங்க அப்படி தெளிவுபடுத்தணும்னு நினைச்சுன்னா நீங்க 234 இன்னைக்கு உடைச்சிருக்கணும். அதையும் நீங்க பண்ணல. அதை பண்ணியிருந்தாலும் உங்களுக்கு ஓரளவு நம்பிக்கையா மக்களுக்கு வந்துடும், சரி 234 எல்லா கட்சியும் எதிர்க்கு தயாராயிட்டாரு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையா வந்திருக்கும். அதையும் கொடுக்க தவறிட்டீங்க. நீங்க அந்த கட் அவுட்ல ஒரு அரசியல் பண்றீங்க, அதே மாதிரி திமுக தான் எதிரிங்கிற ஒரு ஒரு விஷயத்தையும் தெளிவுபடுத்துறீங்க. அதாவது அரசியல் எதிரிங்கிற தெளிவே பண்ணிட்டீங்க. பாஜகவை எல்லாருமே ஊர்கா மாதிரி தொட்டுக்கிறது தான் தமிழ்நாட்டுல. பாஜக எதிர்ப்புங்கிறது வந்து ஒரு ஊர்கா, எதிர்ப்பு இல்லாம நீங்க வந்து அரசியல் பண்ண முடியாது. அவங்கதான் நம்பர் ஒன் எதிரி. ஆனா அரசியல் எதிரி யாரு அப்படின்றதுதான் வந்து முக்கியத்துவம் இல்லையா? 26 பொறுத்த வரைக்கும், ஏன்னா வந்து சட்டமன்ற தேர்தல்ங்கிறதுனால 26 பொறுத்த வரைக்கும் நம்ம பாப்போம். அடுத்த நகர்வு எப்படி இருக்குன்னு பாப்போம், நம்ம தொடர்ந்து பேசுவோம். நிச்சயமா, ரொம்ப ரொம்ப நன்றி. அதாவது வந்து இந்த விஷயத்த நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா ஒத்து போறோம். எனக்கும் இது மிஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்ற மாதிரிதான் தோணுச்சு. நாளைக்கு திருப்பி இல்ல, ஒரு வாரம் கழிச்சு பேசுறேன், நான் திருப்பி 4:30 ஏந்து பாப்பேனா? நிச்சயமா பார்க்க மாட்டேன். ரைட்டா, ஹி மிஸ்ட் அன் ஆப்பர்ச்சுனிட்டி டு கன்வின்ஸ் மீ. அதே மாதிரி நிறைய பேருக்கு அப்படிதான் தோணி இருக்குன்றது இது என்னோட கருத்து, அவ்வளவுதான். இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் அருண், அதுவரை நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன்.